வரும் 20ஆம் தேதி தொடங்கும் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 29ஆம் தேதியுடன் நிறைவடையும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என முடிவு செய்ய அலுவல் ஆய்வுக்குழு சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெற்றது. அப்போது இடைத்தேர்தல் வருவதால் சட்டப்பேரவை அலுவல்களை காலை மாலை என இரு வேளைகள் நடத்துவது என்றும் ஜூன் 29ஆம் தேதியுடன் முடித்துக் கொள்வது என்றும் தீர்மானிக்கப்பட்டதாக சபாநாயகர் தெரிவித்தார். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரானது வருகிற 20ஆம் தேதி ஜூன் 20ஆம் தேதி தொடங்கி அன்றைய தினம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 15 பேர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து சட்டமன்றம் அதோடு ஒத்திவைக்கப்படுகிறது. 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு சட்டமன்றம் கூடும். விதிகளுடைய குழு கூடி காலை 10 மணிக்கு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரானது காலை 9:30 மணிக்கே தொடங்க வேண்டும் என்று ரூல்ஸ் கமிட்டியில் இன்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மற்ற நாட்களெல்லாம் மாலையும் காலையும் இருக்கும். 10 பேர் பேசுறதுக்கு பதிலாக 8 பேர் பேசியிருப்பாங்களே தவிர விவாதம் இல்லாமல் ஒரு பில் கூட பாஸ் பண்ணதுக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அனுமதிக்க மாட்டாங்க. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.